மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் உள்ள இருக்காரு, மாம்ச மனுஷி வெளியே இருக்கு. ஹல்லேலூயா. இது அழியணும், உள்ளான மனுஷன் வளரணும். அப்பதான் நம்ம வார்த்தையின் சாயல், வார்த்தையாகிய நம்ம அப்பாவுடைய சாயலை நாம பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்ல, ஆமென் ஆமென். இரவும் பகலும் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையில தியானமா இருந்தால் ஒழிய நமக்கு இந்த வெளியான இந்த மனுஷி, இந்த மாம்சம் வந்து சீக்கிரத்துல அழியாது. அது ரொம்ப முரண்டு பிடிச்சது. ஹல்லேலூயா. முரண்டு பிடிச்சது. கோபம் வரும், எரிச்சல் வரும், ஆங்காரம் வரும், அகங்காரம் வரும், எல்லாம் வரும். ஆனா உள்ளான மனுஷன் சாந்த சொருபியாய், மீக், ஹீஸ் வெரி மீக். அவர் சாந்த சொருபி. ஹல்லேலூயா. அவர் உள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் வளரணும். இந்த வெளியான இந்த மாம்சம் நாளுக்கு நாள் அழியணும். பிரியமானவர்களே, அப்பதான் நம்ம இந்த வார்த்தையின் சாயலாகிய ஆவியின் சாயலை நாம அடைய முடியும். ஹல்லேலூயா. அடைய முடியும். ஆமென். நாலாவது, இந்த வார்த்தையாகிய நம்முடைய அப்பாவுடைய சாயலை நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்னா, இந்த வார்த்தை மேல அளவில்லாத நம்பிக்கை வைக்கும் போது, இந்த வார்த்தை மேல அளவில்லாத நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மகிமை நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல அளவில்லாத நம்பிக்கை வைக்கும் போது அந்த வார்த்தையின் மகிமை நம்முடைய வாழ்வை நிரப்பும். யோவான் சுவிசேஷம் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? என்ன சொன்னேன்? இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இஸ் ஈக்குவல் டு பிதாவின் மகிமைன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்ட இந்த வார்த்தையின் மகிமை இஸ் ஈக்குவல் டு பிதாவின் மகிமை. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இந்த வார்த்தையின் இமேஜ், இந்த வார்த்தையின் சாயலை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சரி, நாலு காரியங்கள் சொன்னேன். எப்ப நீ வார்த்தையுடைய இமேஜ், வார்த்தையின் சாயலை நீ எப்ப அணிந்து கொள்ள முடியும், தரித்து கொள்ள முடியும், இந்த வார்த்தையாகிய தேவனுடைய சாயலை நீ எப்ப முழுவதுமாய் நீ பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாலு காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? ஆமென். பிரியமானவர்களே, இப்ப இந்த வார்த்தையின் சாயலாய் நாம் மாறுவதனால என்ன நன்மைகள்னு சொல்லி நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் சாயலா ஒரு மனிதன் அல்லது மனுஷி மாறும் பொழுது, இந்த வார்த்தையாகிய தேவனுடைய சாயலாய் நீங்க மாற்றப்படும் பொழுது, முதலாவது நீங்க பெற்றுக்கொள்ற நன்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு புது கண்ணு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? புது கண்ணு. கண்ணு கிடைக்குமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்குள் இருப்பதை அவருக்கு ஒருவனும் அறிவிக்க வேண்டியதில்லை. அவர் மனுஷனுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். ஆமென். யோவான் சுவிசேஷம் 1:47-48. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். The discerning eye. அது ஒரு மகிமையான கண்ணுங்க. இந்த வார்த்தையில உன் கண்ணு பதிய 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 பதிய, இந்த வார்த்தை உன் கண்கள் வழியா உன் சரீரத்துக்குள்ள இறங்கும் போது, உன் உள்ளத்துல இறங்கும் போது, முதலாவது உன் கண்கள் மாறும். உனக்கு ஒரு புது கண்ணை கத்தர் கொடுப்பாரு. அந்த கண்ணுக்கு பேரு ஆழங்களை அறிகிற கண்ணு. ஆங்கிலத்துல The discerning eye. ஹல்லேலூயா. ஆழங்களை அறியத்தக்க ஒரு கண்ணை நாம பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் எங்க போகுதுன்னு கூட தெரியாம குருட்டாட்டமான கண்கள் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? வாழ்வில தோல்வி மேல தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்ல, நமக்கு ஒரு மகிமையான கண்ணு வேணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமையான கண்ணு வேணும். எப்ப கொடுப்பாரு? இந்த மாம்ச கண்ணு அழிஞ்சு போகும். இந்த மாம்ச கண்ணில் உள்ள செதில்கள் எல்லாம் உறிந்து போகும். அது கீழே விழுந்துடும். எப்ப? எப்ப?
வார்த்தையால வார்த்தையின் சாயல நீ பெற்றுக்கொள்ளும் போதே, வார்த்தையின் சாயல நீ பெற்றுக்கொள்ளும் போதே இரவும் பகலும் அவருடைய வசனம் அங்கு நாத்தான் வேல்னு சொல்லி ஒரு மனுஷன் வருகிறார் இல்லையா. நம்ம பார்த்த இந்த பகுதியில நாத்தான் வேல்னு ஒருத்தர் வர்றாரு. அப்போ என்ன சொல்றாரு ஏசப்பா அவரை பார்த்து, கபடச்ச உத்தம இஸ்ரவேலன் நீ. ஹல்லேலூயா. முன்னாடியே தெரியுமா ஏசப்பாக்கு நாத்தான் வேல் யாருன்னு? தெரியுமா? தெரியாது. எப்படி சொல்றாரு? அவருக்கு ஒரு மகிமையின் கண் உண்டுங்க. வார்த்தைக்கு, வார்த்தைக்கு ஒரு மகிமையின் கண் உண்டு. வார்த்தைக்கு என்ன கண் உண்டு? மகிமையின் கண். வார்த்தையாகிய தேவனுடைய சாயலை நீ தரித்து கொள்ளும் போது உனக்கு ஒரு மகிமையின் கண்ணு கிடைக்கும். உன்னை எதிராளி வரும்பொழுது உனக்கு எனம் தெரியும். ஹல்லேலூயா. உன்னை எதிர்க்கிறது யாருன்னு நல்லா புரியும்படி செய்வார். உன்னுடைய எல்லாம் என்னது? அமேன். சூன்யமான நம்முடைய கண் தோற்றங்களை எல்லாம் மாற்றி ஒரு மகிமையான கண்ணை நமக்கு கொடுத்து ஆழங்களை அறிந்து கொள்ள உதவி செய்வார். உங்க எதிராளி வரும்போது புரியும், உங்க நண்பன் வரும்போது புரியும், யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரியும். நீங்க தொழில் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை அவர் கொடுப்பார். நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஞானத்தை கொடுப்பார். உங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கேற்ற ஞான கண்களை கொடுப்பார். ஆழங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். ஒண்ணுமே தெரியலையே சாத்தா வந்து என்ன செய்வான்? ஒரேடி அடிச்சு போட்டுருவான். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு கொடுப்பது என்னதுதான்? வார்த்தையின் சாயல். வார்த்தைக்கு தான் அப்படிப்பட்ட கண் உண்டு. வார்த்தையாகி அந்த தெய்வத்துக்கு தான் அப்படிப்பட்ட கண் உண்டு. அந்த கண் உனக்கு வேணும்னா நீ என்ன செய்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதம், அந்த சத்தியம், அந்த வார்த்தை உனக்கு ஒரு புதிய கண்களை முதலாவது கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். அடுத்து இரண்டாவது, இந்த வார்த்தையின் வல்லமை என்ன தெரியுமா? இட் ரெசரக்ட்ஸ். உயிர்த்தெழுப்பும் வல்லமை. என்ன வல்லமை? வார்த்தைக்கு என்ன சாயல்? வார்த்தையின் சாயலா நீ மாறணும். மாறணும்னா ஏதாவது நன்மைகள் இருக்கணும் அதுல இல்லையா? அல்லது எதுக்கு அப்படி நம்ம மாறணும்? நம்ம சும்மா அப்படியே இருந்துட்டு போயிடலாமே. அந்த வார்த்தையாகி அந்த தேவனுடைய அந்த மகிமையின் சாயலாய் நீ மாறும் பொழுது உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கும். என்ன வல்லமை தெரியுமா? என்ன வல்லமை? உயிர்த்தெழுப்பும் வல்லமாய். என்ன வல்லமை? அதுக்கு பிறகு கால் வலிக்கு, ஐயோ இந்த பெருவரல் வலிக்கு, சுண்டு வரல் வலிக்கு அப்படின்னு சொல்லி மூணு நாள படுக்கையில படுத்து கிடப்பீங்களா? இருக்க மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏனா அந்த வார்த்தையின் சாயலுக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை வந்து ரெசரக்டிங் பவர். யோவான் சுவிசேஷம் 4:50-53 வரை உள்ள வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7 மணி நேரத்தில் அவனை விட்டது என்றார்கள். ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவுடைய மனுஷன் யாரு? கவர்மெண்ட் ஆபீசர். ஹல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், அபிஷியல். அவர் என்ன செய்யறாரு? இயேசுவிடத்துல வந்து, என் பிள்ளைக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபியுங்கள். அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இயேசு உடனே, நான் வாரேன், வந்து தொட்டு அவனை நான் குணமாக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்ததா? அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்ததா? ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்கிட்ட வராதுங்க. நான் என்ன விரும்புறேனோ அது அப்படியே செய்கிறோம். நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா.
எதுக்காக நான் வார்த்தை அனுப்புறனோ அந்த காரியத்தை அது கச்சிதமா முடிச்சிரும். அப்படிப்பட்ட வார்த்தை ஹல்லேலூயா. உயிர்த்தெழுப்பும் வல்லமையுடைய அந்த வார்த்தை, உயிர்த்தெழுப்பும் வல்லமையுடைய அந்த வார்த்தை. ஆமென் பிரியமானவர்களே, இயேசு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால அந்த ராஜாவுடைய மனுஷர், அந்த கவர்மெண்ட் ஆபீசருடைய மகன், அவன் வியாதியிலிருந்து சுகமானான். அவர் வார்த்தை சொன்ன அந்த நிமிஷத்திலே என்னாச்சு, அங்க எங்கேயோ இருக்கான் இல்லையா, அவன் சுகமாயிட்டான். நம்ம இங்க இருந்து வார்த்தை சொன்ன அமெரிக்கால அற்புதம் நடக்கும் இல்லையா, பிரான்ஸ்ல அற்புதம் நடக்குமா, நடந்தது கடந்த நாட்கள்ல. ஹல்லேலூயா, ஆமென். நேற்று கூட அமெரிக்கால இருந்து ஒரு அற்புதம் நடந்ததுன்னு எனக்கு போன் வந்தது. ஹல்லேலூயா, ஆமென் பிரியமானவர்களே. ஆதலால் என்ன செய்ய, கர்த்தருடைய வார்த்தை அது உயிர்த்தெழுப்பும் வல்லமையுடையது. சாதாரணமா நினைக்காதீங்க, அது செத்து போன சரீரத்திற்குள்ள கூட என்ன செய்யும், வார்த்தை பிரவேசிக்கும் பொழுது உயிரோடு எழுப்பும். அப்படிப்பட்ட வார்த்தையின் சாயல தடித்து கொண்டிருக்கிற நீங்க எவ்வளவு கம்பீரமா நடக்கணும், எப்படி நடக்கணும், எனக்குள்ள என்ன வல்லமை இருக்கு, உயிர்த்தெழுப்பும் ஆவியின் வல்லமை. ரெசரக்டிங் பாபா, செத்து போன காரியங்கள், நம்பிக்கையற்ற காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழுப்புகிற வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. நீ ஏதோ சும்மா உட்கார்ந்துட்டு ஆகா ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையால பேசும் அப்படின்னு சொல்லி திறந்து ஒரு வார்த்தை, இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் இந்த வார்த்தை தான் வருது இன்னைக்கு, அப்படியா அது பலனளிக்காது, அது போய் நீ வார்த்தையின் சாயலா என்ன செய்யணும், மாறணும். மாறும்போது நீ சும்மா சொன்னா கூட அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மைனே சொல்லலாமா, ஹல்லேலூயா. நீங்க சும்மா பேசினா கூட அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். உனக்கு தேவை வார்த்தையாகி அந்த தேவனுடைய சாயல், அந்த சாயல் தான் உனக்கு தேவை. அந்த சாயல்ல நீ இருக்கும் போது நீ சும்மா நீ சொன்னா கூட அந்த காரியத்தை அப்படியே, ஐயா இந்த காரியம் சிஸ்டர் உங்களுக்கு தோல்வி இல்லை, உங்க பிள்ளை உயிரோடு எழும்புவான், உங்க பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, செத்து போன அந்த வாழ்க்கைய நம்பிக்கையற்ற அந்த வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். நீ சும்மா சொல்லிட்டு வந்தாலும் அந்த காரியம் அப்படியே நடந்துரும். எப்ப நடக்கும், நீ வார்த்தையாகிய தேவனுடைய சாயலாய் நீ காணப்படணும். நீ காணப்படாம நீ பைபிள மூடி முக்குல வச்சுட்டு வருஷத்துக்கு மூணு தடவை பைபிள் வாசித்து நீ ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு மட்டும் பைபிள ஸ்டைலா கொண்டு போயிட்டு வந்தா ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா, ஒண்ணுமே நடக்காது. அந்த வார்த்தையாகிய தேவனுடைய சாயலாய் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா, மாற வேண்டும். ஆமென் பிரியமானவர்களே. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். ஹல்லேலூயா, ஆமென் பிரியமானவர்களே. ஆமென். மூன்றாவது, இந்த வார்த்தையில ஒரு சுகமாக்குற வல்லமை இருக்கு. இந்த வார்த்தையின் சாயலுடைய ஒரு மனிதனுக்குள்ள என்ன வல்லமை காணப்படும், என்ன வல்லமை காணப்படும், நீங்களே பேசிடலாம். உங்க கால் வலியா, இயேசுவின் நாமத்துல இந்த வலி நீங்கி போகட்டும், அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தேவை என்னது, வார்த்தையின் சாயல், வார்த்தையின் சாயல் வேணுங்க, வார்த்தையின் சாயல் வேணும். அந்த சாயல் தான் பிதாவின் மகிமையின் சாயல். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் சாயல் காணப்பட்டா சுகமளிக்கும் வல்லமை நமக்குள்ள காணப்படும். அந்த வார்த்தையின் சாயலான வார்த்தையான அந்த தேவனிடத்துல அந்த சுகமளிக்கும் வல்லமை அளவில்லாமல் காணப்பட்டது. வாசிக்கலாம் யோவான் 5:8-9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். என்ன செய்ய, படுக்கையை எடுத்துட்டு நட. உடனே என்ன நடந்தது, உடனே அந்த என்னதுங்க, உடனே நீ உடனே நடக்குதா, உடனே நடக்குதா, நீங்க சொன்ன உடனே நடக்கும். எப்போ, வார்த்தையின் சாயல் உங்களுக்கு வேணும், வார்த்தையின் சாயல் உங்களுக்கு வேணும். வார்த்தையின் சாயல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் போது, நீங்க சொல்லும் போது சுகமாக்கும் அற்புதங்கள் உங்களில் இருந்து நடக்கும். பிரியமானவர்ல, நீங்க வெளியே போய் செய்யலைன்னாலும் வீட்டுல உங்க குழந்தைக்கு சோம் இல்லைன்னா நீங்க ஜோம் பண்ணும் போது அப்படி
அப்படியே நடக்கும். உங்க கணவன் குடிகாரனா நீ சொல்லும் போது அப்படியே நடக்கும். அந்த குட்டி வெறியில் இருந்து விட்டுதல். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சுகமாக்கும் வல்லமை. உன் கணவர் ஒருவேளை லிவர் வியாதியில் இருக்காரா, நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீ சொல்லும் பொழுது நடக்கும். எப்போ? வார்த்தையின் சாயல் உனக்கு வேணும். வார்த்தையில தான் அந்த வல்லம் இருக்கு. வார்த்தையாகிய தேவனிடத்துல தான் அந்த சுகமாக்குற வல்லம் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? பெதஸ்தாங்கிற அந்த குளத்தின் அருகே கிடந்த 38 வருஷம் வியாதியாயிருந்த மனுஷனை நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே வியாதி நீங்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வார்த்தையின் வல்லமையை பார்த்தீங்களா? சாதாரணமான வல்லமையை நீங்க நினைக்க கூடாது. நம்ம எப்படி நடக்கணும்? இந்த வார்த்தையே இருதயத்திலே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்கள தரித்து இருக்கணும்னு சொல்லி வச்சுட்டு அப்ரைட்டா நடக்கணும். We should walk in the majesty of his glory. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்ம நடக்கணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்காகத்தான் இன்னைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாததுனாலதான் தோல்வி தோல்வி தோல்வி. ஆமென் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையின் வல்லமையில நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையாகிய தேவனுக்குள்ளதான் சுகமளிக்கும் வல்லமை இருக்கு. அது உனக்குள்ள தரித்திருக்கும் பொழுது நீயும் அதே வல்லமையுடையவளாய் காணப்படுவாய். நாலாவது, இந்த வார்த்தை வந்து ஒரு விடுதலையாக்கும் வல்லமையுடையது. வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கு? என்ன வல்லமை? விடுதலை. இந்த வார்த்தையான தேவனுக்கு ஒரு வல்லமை உண்டு. என்ன வல்லமை? விடுதலை. அந்த வார்த்தை யாருக்குள்ள தரிச்சிருக்கோ அவங்க பேர் என்ன தெரியுமா? விடுதலை கொடுப்பவர்கள். அவங்க பேர் என்னது? லிபரேட்டர்ஸ். ஆங்கிலத்துல லிபரேட்டர்ஸ். விடுதலை கொடுக்கிறவர்களாய் அவர்கள் மாறி விடுகிறார்கள். நீங்களாம் விடுதலை கொடுக்கிறவங்களா? தலைவலி, மூக்கு வலி, இதுக்கெல்லாம் ஜபமே என்ன பண்ண வராதிங்க என்கிட்ட. புரியுதா? நம்ம பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். இந்த பெரிய காரியங்களை நம்ம எதிர்நோக்கி பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த வார்த்தை யாருக்குள்ள தரிச்சிருக்கோ அவங்க விடுதலை கொடுக்கிறவர்கள். ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு முக்கியமான பண்பு, விடுதலை கொடுக்கும் பண்பு. ஹல்லேலூயா. ஆமென் பிரியமானவர்களே. யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு வாங்கி சொல்லுதோமா? சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன சத்தியம்? காலையிலே 91 சங்கீதம், அது ஒண்ணுதான். நான் பிறந்ததுல இருந்து எங்க பாட்டி சொல்லி தந்தாங்க, அதனால அதை மட்டும் நான் சாகு வரைக்கும் சொல்லுவேன். அப்படியா? அந்த சத்தியமா? நீ வார்த்தையின் சாயலா மாறணும். என்ன சாயலா மாறணும்? எப்படி மாறணும்னு 4 காரியம் முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? வார்த்தை உனக்குள்ள தரிச்சிருக்கணும். பிதா, குமாரன், நீ, 3 பேர் முக்கோண உறவு கொள்ளணும். முக்கோண உறவு, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஆமா. இன்னும் 2 காரியங்கள் சொன்னேன். ஆவி சாயலுடையவளாய் நீ காணப்படணும். விசுவாசத்தில் வல்லவளா இருக்கணும். வார்த்தையின் மேல இந்த 4 இருக்கும் போதுதான் வார்த்தை சாயல் உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த வார்த்தை சாயல் விடுதலை கொடுக்கிற ஒரு சாயல். சும்மா ஏதோ ஒரு சங்கீதத்தை நான் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டு போனே, வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அது அந்த வாழ்க்கை. இனிமேலாம் இது கடைசி காலங்க. ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலம். ஹல்லேலூயா. ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலம். வார்த்தையின் சாயல் உன் முகத்துல, உன் வாழ்க்கையில, உன் வாழ்வின் பகுதிகளில் எங்கும் காணப்பட வேண்டும். காணப்படலன்னா விடுதலை இல்லை, விடுதலை கிடையாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தை விடுதலை கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை உனக்குள்ள தரித்திருக்கும் போது, அதன் சாயலாய் நீ காணப்படும் போது, வாம் பேர் என்ன பேரு? லிபரேட்டர். லிபரேட்டர், விடுதலை கொடுக்கிறவன் அல்லது விடுதலை கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வமே, இயேசுவே, என்னை வார்த்தையின் சாயலாய் மாற்றி ஒரு விடுதலை கொடுக்கிற மனுஷியாய், ஒரு விடுதலை கொடுக்கிற மனுஷனாய் உருவாக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 5வது, இந்த வார்த்தை ஹல்லேலூயா
சாத்தான ஜெயிக்கும். எப்படி? ஏசப்பா வார்த்தையை சொன்னார். சில சொல்லுவாங்க, அவர் என்ன சொன்னாரு, இந்த கல்ல அப்பமா மாத்துன்னு சொன்னா இல்லையா சாத்தான். உடனே அவர் என்ன சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே ஓடு இல்லையா. வார்த்தையை சொன்னா போதும் நினைக்கிறீங்க, இல்லை. நீ வார்த்தையின் சாயலாம் மாறலன்னா, நீ எத்தனை வார்த்தை சொன்னாலும் பிசாசு உனக்கு பதிலுக்கு ரெண்டு வசனத்தை சொல்லிட்டு ஓடியே போயிடுவான். அவனுக்கு வசனம் தெரியுங்க, ஆனா அந்த வசனத்தின் சாயல், அந்த வார்த்தையின் சாயல் உன் முகத்துல, உன் வாழ்க்கையில, உன் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பிரதிபலிக்குதாங்கிறது அவனுக்கு தெரியும். பிரதிபலிக்கலன்னா அவன் என்ன செய்வான், பதிலுக்கு உனக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி தந்துட்டு போயிருவான். அதனால சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், வார்த்தையின் சாயலா மாறணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராம ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம் அப்படினா என்னது? சாட்சியின் வசனம் அப்படின்னா என்னது? அந்த வார்த்தையின் சாயல். ஹல்லேலூயா! வசனத்தின் சாயல் உன் மேல சாட்சியா காணப்படணும். அப்பதான் அவன் பயப்படுவான். ஹல்லேலூயா! அப்பதான் அவன் பயப்படுவான். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த சகோதரனுக்கு அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் வந்துனா கொஞ்சம் எரிச்சல், கோபம் அதெல்லாம் வரும். இன்னொரு சகோதரியை தெரியும், அவங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்தா என்ன ஆகும், மேல ஃபுல்லா ஒரே ராஷஸ், ஸ்கின்ல ஒரே ஊரல், முகமெல்லாம் பயங்கரமான வெள்ளை படர்ந்து ஒரு பயங்கர தோற்றம். பிரியமானவர்களே, ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி நான் தேவனிடத்துல விசாரித்த பொழுது என் அருள்நாதர் ஒரு ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். அவங்க மூதாதையர்கள் நட்சத்திரங்களையும் இன்னும் ராசிகளையும் இன்னும் அசுத்த விக்கிரகங்களையும் வணங்கினதுனால அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த விக்கிரகங்களுக்கு அதிகமாய் பூஜைகள் செய்யப்படுகிறதுனால அந்த நாளிலே இவங்களை வந்து அது என்ன செய்து, சந்ததிகளை வந்து தொடுது. அவங்க சந்ததிகளை வந்து தொடுது.